எக்ஸ்கியூஸ் மீம்மா, என்ன மாதிரி பொண்ணு ஓகே, என்ன மாதிரி மருமக யாரு வேணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களை மாதிரி மருமக வேணுமா வேணாமா உங்களுக்கு? இல்ல இல்ல வேணும், பாருங்க விசில் பறக்குது அவனுங்கெல்லாம் பாவம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம், அன்பு தம்பிகளுக்கு ஒரு பெரிய பெரிய வணக்கம், தேங்க்யூ. அண்ட் எல்லா இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல ஒரு பெரிய வணக்கம். அண்டு என்ன இன்வைட் பண்ணாது மரியாதைக்குரிய ரமேஷ் அவங்க, ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ரூட் நம்பர் 17, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கெட்டப் பார்க்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக உங்களையும் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இப்படி இருக்கிறத விட இப்படியே வீட்டிலே இருந்துருங்க, அதான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கும் போதே தெரியுது. நாங்கள் பிபியில் தான் பழக ஆரம்பித்தோம் பிக்பாஸில், அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் தனக்கான ஒரு இடம் கிடைக்கணும், அந்த இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிய ஒரு மனிதராக சக நண்பராக பார்த்துருக்கேன் அவரை. என்னென்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் கீழேருந்து எந்திரிச்சு வர்றதுக்கும் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னால் மேலே வர முடியலை அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு இடம் கிடைக்கலன்னு நிறைய நாள் ஏங்கி இருக்க அந்த ஏக்கம் கண்டிப்பா ரூட் நம்பர் 17 உங்களுக்கு அது கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, ரூட் நம்பர் 17ம் சரி, ஒரு பெரிய பெரிய சக்சஸ் உங்களுக்கு கொடுக்கும். அந்த டீமுக்கே ஒரு பெரிய பாராட்டு. இப்ப என்னன்னா அந்த பாடலோட நான் எப்படியாவது அந்த பாட்டை கேட்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு தூண்டுதல் கொடுத்துட்டீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு எல்லார் சார்பாகவும் நானும் உங்களை வாழ்த்துறேன் சார், தேங்க்யூ சோ மச் சார். அந்த சகோதர ஆரி, உங்களை மற்றவங்க பேசி கேட்கும் போது எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், எல்லாருக்குமே நன்றி. கண்டிப்பா படம் பார்த்து இருக்கிற எல்லா கலைஞர்களையுமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டா, தேங்க்யூ சோ மச். ஓகே, அங்க ஒரு ரொம்ப நேரமா ஒரு பையன் லவ் யூ நிஷாக்கான்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஐ லவ் யூ சொல்லிருப்பான், ஆனா எனக்கு சொல்லிருக்க மாட்டான். உனக்கு சொல்லிருப்பான். எனக்கு எப்படிக்கா சொல்லுவான், எனக்கு எப்படி சொல்லுவான், ஏன்னா உங்களை தான் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நீங்க வந்து மக்கள் மனசு கவர்ந்திருக்கீங்க. அப்பா ஐ லவ் யூ டா தம்பி, அப்படி சொல்லிடுங்க. தேங்க்யூ பிரஸ் மீடியா எல்லாருக்குமே தேங்க்யூ. எப்பவுமே எல்லா படங்களையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரூட் நம்பர் 17ஐயுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இது ஒரு பெரிய இடத்துக்கு போகணும். தேங்க்யூ. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக, அதாவது பாடுறது அழகாக இருக்கும், பாடுறவங்களே அழகாக இருந்து பார்த்துருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்வேதா மேம் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ தேங்க்யூ, எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா அடுத்த படத்தில் எதுவும் நீங்கள் பாடுறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்படியா பர்சனலாக ஒன்று சொல்லவா? சொல்லுங்க. அசிங்கப்படுத்தாங்க, நான்லாம் பேசினாலே ஆம்பளை வாய்ஸுங்கிறாங்க. நம்ம வணக்கம். டைரக்டர் அபிலாஷ் தேவன், பிரசாந்த் பிரணவ், மியூசிக் டைரக்டர் ஔசப் பச்சன், அண்ட் அதில் நடித்த எல்லாருக்கும், க்ரூவுக்கும், இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா, அதை தவிர யாருக்குமே மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னை வந்து மாமனார்னு கூப்பிட்டு ஒரு புளிக்குழம்பு வைப்பாங்க, அந்த புளிக்குழம்பை சாப்பிட்டவன் அவ்வளோதான். அந்த மாதிரி அவங்க சிவா சார், மோகன் சார், நீங்கள் ஏன் அந்த பக்கம் போய் உக்காந்தீங்கன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் அவர். அப்புறம் மேடம் சுஜாதா சேச்சி, அண்ட் அஃப்கோர்ஸ் சேச்சி இல்லை அனியத்தி, அண்ட் ஸ்வேதா, ஆரி பிரதர், எல்லாரும், மிஸ்டர் ஜித்தன் ரமேஷ். ஜித்தன் ரமேஷ் மிரட்டுகிறார் அப்படின்னா நடிப்பில் மிரட்டுவார், அது எனக்கு 100% தெரியும். ஆனால் பிக் பாஸ் ஹவுஸில் அவர் மிரட்டினதுலாம் இல்லை, ரொம்ப பாவமாக தான் இருப்பார். இந்த மிரட்டினது கை தட்டுது பாருங்க அங்கே. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அவர் கூப்பிட்டுருந்தார், பார்த்துருக்குறேன். வெரி வெரி டேலண்டட் பர்சன். அந்த படத்தில் வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், ஃபரானா, அதில் மாடியில் ஒரு சீன் இருக்கும், அதை பார்த்து நான் திருப்பி திருப்பி யோசிப்பேன். அவ்வளோ ஒரு டேலண்டட் பர்சன். நம்ம நிஷா பெரியம்மா சொன்ன மாதிரி, எனக்கு பெரியம்மா அவங்க, அவங்க சொன்ன மாதிரி இவருக்கு வந்து எல்லாம் இருந்தும் அந்த இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல ரூட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. 718 சைனீஸ்க்கு ரொம்ப நல்ல நம்பரு, ஸோ சைனாவில் கூட இது ரிலீஸ் ஆகும், அதனால் நல்ல ஒரு விஷயம். All the very best for the whole crew. இங்க ஆங்கர் பண்ணிட்டு இருக்க இவங்களுக்கு thank you sir. Thanks. Thanks. சரி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Thank you so much and all the very best. சார், அங்க இருக்கிற பையன் மறுபடியும் ஒரு question கேக்குறான் உங்ககிட்ட. என்னவா? ட்ரெண்டிங்கா இருக்க என்ன பண்ணனும் கேக்குறான் சார். அங்கிருந்து குதி. ஆனா குதிக்கிறப்போ நிஷா மண்டையில உடற மாதிரி குதிக்கணும், அப்பதான் ட்ரெண்டிங். உங்களுக்கு சேதார் ஆகாது, ட்ரெண்டிங் ஆகலாம். நிஷா எதையும் தாங்கும் இதயம். ஐ ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹர். இந்த மழையில் வந்து நாங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் இருந்தபோது
நிஜமான ஒரு சிங்க பெண்மணி, அது ஐ ஹாவ் டு சே தட். ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணால் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் பத்தாது. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது தன்னோட காசை எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுறது இவங்க கேபிஒய் பாலா. ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் போத் ஆஃப் தம் அண்ட் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ தாத்தா. ஒரு நாள் வீட்டுக்கு வர சமையல் மட்டும் தாராளமா வாமா. சூப்பர், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ சார். நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு உங்க அம்மா சூப்பரா சமைச்சு நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஐயோ அந்த சாப்பாடு, கேரளா ஃபுட் எனக்கு வளர இஷ்டம், வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளானாலே வளர இஷ்டம் சார். எனக்கு கேரளா ஐட்டம் எல்லாம் இஷ்டம். இது கூட அப்படியே வந்து மேடிச்சதானே படிச்சோம். எனக்கு தெரிஞ்சு நாலு வார்த்தையே சொல்லிட்டேன், தெரியாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் திங் டு ஜிதன் ப்ரோ, யூ நோ ஹவ் மச் வி லவ் யூ. உண்மையிலேயே எவ்வளவு இந்த ஒரு மொமெண்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பி த ராக் ஸ்டார் தட் யூ ஆர். ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. அண்ட் ரூட் நம்பர் 17 உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு ப்ரோ. என்ஜாய் யுவர் செல்ஃப். அவருக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல். அண்ட் தேங்க்யூ கைஸ் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மனமார்ந்த நன்றிகள். ரூட் நம்பர் 17, அபிலாஷ் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்மால் வேல. அண்ட் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவர் வந்து எவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வ்டாக இருப்பார்னு. ஸோ ஐ கேன் டெஃபினெட்லி சே இந்த ஃபிலிம்லேயும் அவ்வளோ அவ்வளோ இமோஷ்னலி இன்வால்வாக இருந்திருப்பார், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் அபிக்கும் மற்ற எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஐ ஹோப் இட்ஸ் அ கிரேட் சக்ஸஸ். இனிய மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் நான் ரூட் நம்பர் 17 படத்தை வந்து தியேட்டரில் பார்த்துருக்கேன் கபிலாஷ் சார் கூட. எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ரொம்பவே ரொம்பவே எல்லா ஸ்டார் காஸ்ட்டுமே அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக அண்ட் வெரி மியூசிக்கலாக ஒரு ஒரு காட்சி நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து டிஓபி சார் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் மெயினாக ஜித்தின் ரமேஷ் சார் பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்பவே நல்லா, லைக் ஐ வாஸ் ஸ்டன்ட் அவங்க ஆக்டிங் பார்க்கும்போது. ஏன்னா வி ஹவ் சீன் ஹீம் ஆஸ் வெரி ஸ்வீட் நைஸ் சிம்பிள் பர்சன். ஆனால் இந்த படத்தில் பார்க்கும்போது அப்படியே வேரியேஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். அண்ட் மியூசிக் சைடு இட் இஸ் அமேசிங். அதில் ஒரு சாங் நம்ம வந்து பார்த்தோம். ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். அமர் சார் பற்றி ஒரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் ஒரு டீமே வந்து ரொம்ப இவ்வளோ அன்பாக ஒரு ஃபேமிலி அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருந்தாங்க. அபிலாஷ் சார் எனக்கு நிறைய சொல்லியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த அனுபவங்கள் எல்லாமே. அபிலாஷ் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் சச் எ டேலண்டட் டைரக்டர். ரொம்பவே ஒரு ஒரு லைக் ஃப்ரம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் வந்து நான் அப்படி தான் அந்த படத்தை வந்து பார்த்தேன். இன்பிட்வீன் அவங்க பிரேக் விட்டாங்க, ஏன் இவங்க பிரேக் விட்டுருக்காங்க அப்படி வந்து இருந்தது. அண்ட் நிறைய புதுமுகங்கள், அவங்க ஆல்ரெடி நிறைய மலையாளத்தில் படம் நடிச்சிருக்காங்க. இதில் நடித்த லீட் ஆக்டர்ஸ் அஞ்சு இருக்கட்டும், அகில் இருக்கட்டும், அண்ட் பர்டிகுலர்லி அதில் நடித்த லைக் இன்ஸ்பெக்டர் கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஈவன் எவ்ரி ஒரு சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே வந்து அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ 29ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். போயிட்டு இந்த படத்தை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி அவங்க சைட்லேருந்து. சின்ன படங்களை வந்து ஆர் யூனோ இப்போ இப்படி வந்துட்டு இருக்கிற அப்கமிங் மூவிஸை வந்து போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த விழாவுக்கு என்னை கூப்பிட்ட ஜான் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக தமிழில் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.